இரண்டாம் ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் முதலாவசனம். Let's read 2 Kings 4th chapter 1st verse. இரண்டாம் ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் முதலாவசனம். 2 Kings 4:1. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர், கடன் கொடுத்தவன் இப்போது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமையாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள். Now there cried a certain woman of the wives the sons of the prophets unto Elisha, saying, Thy servant my husband is dead, and thou knowest that thy servant did fear the Lord, and the creditor is come to take unto him my two sons to be born men. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த சப்ஜெக்ட்டை நீங்கள் அதிகம் படித்திருக்கலாம். And this subject may be familiar to you. பல விதங்களில் நீங்கள் பிரசங்கங்களில் கேட்டிருக்கலாம். And you would have heard a message on this topic. ஆனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் தம்முடைய சபையோடு மறுபடியும் இந்த வார்த்தையோடு இடைபட அவர் விரும்புகிறார். But the Lord this morning wants to intervene with his church with this word. இந்த வருஷத்தில் நாம் சில தீர்மானங்களை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அதை பயிற்சிவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. This year we have to make decisions and have to exercise that in our life. ஆவிக்குரிய ஜீவியத்தில் கடந்து வர வளர்ச்சி அடைய விரும்புகிற தேவனுடைய ஜனங்கள், இந்த வசனத்தை நீங்கள் சரியான விதத்தில் கவனிக்க முடியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் முன்னேற வேண்டும் விரும்பினால் தேவனுடைய வசனத்துக்கு நீங்கள் நடுங்கித்தான் ஆக வேண்டும். If you want to progress in the spiritual life, you have to embrace the word of God. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி மரித்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். Here it is said that a prophet was dead. இன்றைய மெசேஜ் கடன். And today's message is this. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கடன் காரியங்களை குறித்து பேச விரும்புகிறார். The Lord wants to speak to you today about the debts. ஆவிக்குரிய கடன் என்ன? What's the spiritual debt? பூமிக்குரிய கடன் என்ன? And what's the earthly debt? ஒரு விசுவாசிக்குரிய கடன் என்ன? And what's the debt of a believer? ஒரு ஊழியக்காரனுடைய கடன் என்ன? And what is the debt of a worker? இந்த கடன் இருந்தால் ஒருவன் பரலோகத்துக்கு போக இயலுமா? If he has this debt, can he go to the kingdom of God? இந்த கடன் இருந்தால் ஒருவன் பரலோகத்தில் கால் வைக்க முடியுமா? And if he has the debt, can he put his step in the heaven? இதை நாம் சிந்தித்து நாம் உணர்ந்து அதை கேட்டு அதை சரிபடுத்திக் கொள்ள வேண்டியது நம்மேல் விழுந்த ஒரு கடமையா இருக்கிறது. It is our duty to listen to this and follow this. எதிர்பாராத ஒரு மரணம். It was an unexpected death. பழைய ஏற்பாட்டை நீங்கள் பார்க்கும் பொழுது, when we see in the Old Testament, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்கிற ஒரு கூட்டம் அந்தந்த ஊர்களில் இருந்தது. In every city there was a group called the sons of the prophets. இன்னும் சரியாக சொல்ல போனால் ஒவ்வொரு ஊர்லயும் ஃபெய்த்தம் இருக்கிறது போல அந்த நாட்களில தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் கூட்டம் கூட்டமாக ஒவ்வொரு பகுதிகளிலே வசித்தார்கள். As we have faithums in every place, in those days the sons of prophets lived in groups in every city. அதை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டுமானால், and if you want to study about that, இரண்டாம் ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம். In 2 Kings 2nd chapter we can see about that. எரிகோவில் தீர்க்கதரிசிகளின் புத்திரர், and the sons of the prophets, பெத்தேலில் தீர்க்கதரிசிகளின் புத்திரர், sons of prophets in Bethel, கில்காலில் தீர்க்கதரிசிகளின் புத்திரர், sons of prophets in Gilgal. இப்படி ஒவ்வொரு ஊரிலும் இப்படி தேவனுடைய ஜனங்கள் கூடி வாழ்ந்தார்கள். In every city people of God gathered and lived like this. அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் திடீரென்று மரித்து போய் விட்டான். Such a man suddenly died one day. அவன் மரித்து போன பின்பு, after he died, அவனுக்கு அடக்காரதனை முடிந்து விட்டது. The funeral service was over. நம்முடைய ஜனங்கள் சொல்ற மாதிரி மெமோரியல் சர்வீஸ் கூட முடிஞ்சிருச்சு. As we say, the memorial service also was over. மெமோரியல் சர்வீஸ் நடத்தணும்னு பைபிள் எங்க இல்ல. In Bible it is not mentioned about the memorial service. நம்ம அது ஒரு சடங்காச்சாரமா நம்ம நடத்துறோம், மூணாம் நாள், ஏழாம் நாள், பதினாலாம் நாள்னு, இதெல்லாம் பைபிள்ல கிடையாது. On 3rd or 7th or 14th day we follow it as a ritual, not mentioned in the Bible. போய் ஜஸ்ட் ஆறுதல் சொல்லலாம், அவ்வளவுதான். Just we can go and console. ஆனா இங்க என்ன நடந்தது? But what happened here? எல்லாம் முடிந்து அமைதியாக வாழ்க்கையை அந்த பெண் துக்கத்தோடு தொடங்கும் பொழுது, when everything was over, when the woman started the life quietly, அந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு மனைவியும் ரெண்டு பையங்களும் இருந்தார். That prophet had a wife and two sons. திடீரென்று ஒரு நாள் ஒரு நபர் வந்தான். Suddenly a person came one day. உங்க புருஷன் என்னிடத்துல கடன் வாங்கி இருக்கிறாரு. Your husband has borrowed money from me. ஒன்னு கடனை கொடுங்க. Either you repay the debt. அப்படி கொடுக்க உங்களுக்கு முடியலனா அந்த ரெண்டு பையங்களையும் என்கிட்ட கொடுத்துருங்க. If not possible, give your two sons to me. கொத்தடிமையா என்கிட்ட கொடுத்துருங்க. As bond men, give to me. இந்த பிள்ளைங்க சம்பாதிச்சு அந்த கடனை அடைச்ச பிறகு அந்த பிள்ளைகளை நான் விட்டுறேன். When these sons earn and settle the debt, I will set them free.
இப்படிதான் அவன் வந்து பேசினான். In this manner he spoke. ஏற்கனவே புருஷன் இறந்து போயாச்சு. Already the husband had passed away. இருக்கிறதே உலகத்துல அவளுக்கு ரெண்டு பிள்ளைகள் தான். In the world she had the possession of the two sons. எந்த சொத்தும் கிடையாது. No other property. எந்த சுதந்திரமும் கிடையாது. No other inheritance. விசுவாசத்துல வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. A prophet lived in faith. இப்படி வாழ்ந்து திடீரென்று அவன் மரித்து போய்விட்டான். And suddenly he died. ஆனா என்ன நடந்தது? But what happened? இவனுடைய வாழ்வில் சில தேவைகள் இருந்தது. In his life he had some needs. அந்த தேவைகள் சந்திக்கப்படாத பட்சத்தில் At the time when the needs were not met அவன் போய் கடன் வாங்கி விட்டான். He started borrowing. இப்ப கடன் கொடுத்தவன் தான் இப்ப வந்து நிக்கிறான். Now the creditor has come. இப்ப வந்து சொல்றான் உன் ரெண்டு பிள்ளைகளையும் என்கிட்ட கொடுத்துரு. Now he asked the two sons to be given. ஆனா இங்க இந்த இடத்துல அந்த மனைவி வந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறாள். And here that wife uttered a word. அந்த பெரிய தீர்க்கதரிசனத்துல போய் ஒரு வார்த்தை சொல்லுகிறாள். And to the elder prophet she went and said. இன்னும் சரியா சொல்ல போனா எலிசாட்ட போய் அவ வந்து சொல்றா இப்படி வந்து எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. Actually she went to Elisha and said that she had a problem. Elisha கேக்குறா என்ன பிரச்சனைன்னு. And Elisha asked, what was the problem? உனக்கு ஒன்றத்துல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு question பண்றார். And he questioned him, what you have? அவ சொல்றா என்னுடைய புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் அப்படின்னு சொல்றா. And she said, my husband feared God and lived. ஆனா கடன் வாங்கியிருக்கிறான்னு சொல்றா. But she said that he had borrowed. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் கடன் வாங்குவானா? A man who fears God, will he borrow? வாங்க விடுவாரா? Will he allow him to borrow? வாங்கலாமா? Can we borrow? 128 சங்கீதம் முதலாம் வசனம் என்ன சொல்லுகிறது? What does Psalm 128:1 say? 128 சங்கீதம் முதல் ரெண்டு வசனம் என்ன சொல்லுகிறது? What do the first two verses of Psalm 128 say? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். Blessed is everyone that feareth the Lord, that walketh in his ways, for thou shalt eat the labor of thine hands. Happy shall thou be, and it shall be well with thee. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும், நீ கடன் வாங்க மாட்டாய். The man who feareth the Lord will eat the labor of his hand and there shall be well and goodness for him. அப்ப கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் கடன் வாங்க மாட்டான், ஏனென்றால் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுகிறது. The Bible says he that feareth the Lord will eat the labor of his hand and he won't borrow. நாம் இப்பொழுது அந்த தீர்க்கதரிசியை குற்றம் சொல்ல போறது இல்ல. And we are not going to find fault with the prophet now. ஆனால் அவன் கடன் வாங்கி விட்டான். But he had borrowed. அது ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. And it was a miserable state. அவன் எதிர்பார்த்தபடி அந்த கடனை அடைக்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாமல் போய்விட்டது. As he expected he could not repay the debt. ஆனால் அவன் எதிர்பார்த்தது என்னன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல அடைச்சிடலாம் அப்படின்னு அவன் எதிர்பார்த்தான். But he expected that he could repay the debt. ஆனால் அதுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. But it was not permitted. ஏன்? Why? அவனுடைய ஓட்டம் முடிந்து விட்டது. He had completed his race. இப்ப அவனுடைய ஓட்டம் முடிந்தாலும் கடன் முடியவில்லை. Though he had completed his race, the debt is not over. நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்க. Just imagine that. நமக்கு கடன் எவ்வளவு இருக்குன்னு பாருங்களேன். How much debts we have. நாம எல்லாரும் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். We have all seated here. படிக்கிறதுக்கு லோன் தான். And for studies we have loan. நம்ம கார் லோன்ல தான் இருக்கு. And the car is in the loan. Even two wheeler கூட நமக்கு லோன்ல தான் இருக்கு. Even the two wheeler is on loan. நம்ம வீடு லோன்ல தான் இருக்கு. Our house is on the loan. இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம். And we can be going on saying this. எல்லாம் லோன்ல தான் இருக்கு. நாங்க எழுதி கொடுத்துருக்கிறோம். இயேசுவின் வருகை வந்தா நாங்க இப்படியே பறந்துடுவோம். அந்த பேங்க்கார வந்து வீட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க வந்து அழகா சொல்லி காட்டலாம். And you can beautifully say that we will be caught up in the coming and the bankers will come and usurp the property. அதெல்லாம் நம்ம வாய்க்கு தான் சரியா இருக்குமே தவிர செயலுக்கு என்ன செய்யாது, ஒத்து வராது. It will be good to the mouth, not in deeds. நீ மரிச்சாலும் அந்த கடனை அவன் விட்டு கொடுக்க மாட்டான். Even if you die he won't spare the loan. அப்படியானால் நமக்கு கடன் இருக்கலாமா? If it is so can we have loans? பிரியமானவே நமக்கு இந்த நாட்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நம்முடைய மார்க்கம் விசுவாச மார்க்கம். After coming into the spiritual life our way is the way of faith. இதுக்குள்ள வந்துட்ட பிறகு நீங்கள் விசுவாசத்தை பயிற்சி வைக்க வேண்டும். After coming into this you have to exercise faith. சரியா சொல்ல போனா நாம் வந்து ஒரு வானம் பார்த்த பூமி. And in the right way மானாவாரின்னு சொல்லுவாங்க. வானத்திலிருந்து மழை பெஞ்சாதான் நம்முடைய வண்டி ஓடும். அப்படிப்பட்ட ஒரு தரிசு நிலங்கள் தான் நாம். The barren lands only if we get rains from the heavens we can yield fruits. ஆண்டவர் கொடுத்தாதான் நம்முடைய வண்டி ரன் பண்ண முடியும். Only if the Lord gives we can run a vehicle. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு. Now you think about the debts you have. ஒரு வீட்டுக்கு நான் போனேன்.
I visited a house. ஒரு சகோதரி சொன்னாள், a sister told, எங்க வீட்டுக்காரர் வெளிய விட்டுறாதீங்க, வச்சி அவத்தை எவ்வளவு கடன் இருக்குன்னு நீங்க கேளுங்க, அப்பதான் உண்மையை சொல்லுவார். Don't allow my husband to go out, you ask him and force him to tell how much debts he has. அவரை நான் திருப்பி கட்டாயப்படுத்தினேன். And I forced him, உண்மையான கடனை சொல்லுங்க, ஜபத்துக்காவது சொல்லுங்க. At least for praying you say the truth how much you have. மனைவிக்கு தெரிஞ்சாதான் ப்ராப்ளம், கரெக்ட். ஆனா ஜபத்துக்காவது ஆண்டவருக்காவது தெரியணும் இல்லையா? ஆண்டவர்ட்டையாவது சொல்லி ஜெபிப்போம், ஒரு வழி திறக்கட்டும். It can be hidden to the wife but for the prayer's sake it should be opened. அப்ப ஒரு நோட் எடுத்து காண்பித்தார். And he showed the note. 1.5 crore இருந்துச்சு. It was 1.25 crore. ஆனா அவர் வீட்ல சொல்லியிருந்தது ஒரு 65 லட்சம் சொல்லிட்டே இருந்தார். But he was simply telling a home and 60 lakhs. நான் சொன்னேன், இதுக்கு ஏதாவது சோர்ஸ் இருக்கா? I asked whether there was any source. எதாவது இத அடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? To repay that, is there any source? அந்த இடம் வித்தா சரியாயிடும், இந்த இடம் வித்தா சரியாயிரும், அது சரியாயிரும், இது சரியாயிரும்னு சொன்னார். He said that if you could sell the properties he could adjust. சரி, இப்போ என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு கேட்டேன். Then I asked the present condition. நான் வாரத்துக்கு 65,000 ரூபாய் வட்டி கட்டியே ஆகணும். எவ்ரி வீக் ஐ ஷுட் பே 65,000 as இன்ட்ரெஸ்ட். அப்புறம் 4 வாரத்துக்கு என்னாச்சு? For 4 weeks then what? ஒரு மாசத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் கிட்ட வட்டி கட்டணும். Per month 2.5 lakhs interest he should repay. அப்ப 25 லட்சம் 30 லட்சத்துக்கு பிசினஸ் டர்ன்ஓவர் ஆகி ஓடினாதான் இந்த வட்டியை கட்ட முடியும். In the business if he gets to 25 lakhs as turnover he can repay that debt. எல்லாமே break. Everything is broken. அடுத்த தரம் வீட்டுக்கு போனேன். Next time I visited the house. திடீர்னு பாத்தீங்கன்னா இவர் வட்டி கொடுக்காதனால அந்த வட்டி கொடுத்த பணத்தை வட்டி கொடுத்த ஒரு ரவுடி ஆளு வீட்டுக்கு வந்துட்டாரு. A creditor rowdy as he had not repaid the money he had to come to the house. அவர் அவர் அசிஸ்டன்ட் வந்துட்டாங்க. He had come with his assistant. சிதைந்து போன ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது. வாங்கவே கூடாது. We should not borrow debts in our life. வீட்டுக்கு தெரியாம வாங்குறது. And without the knowledge of the family. புருஷனுக்கு தெரியாம வாங்குறது. Without the knowledge of the husband. மனைவிக்கு தெரியாம வாங்குறது. Without the knowledge of the wife. தாய் தகப்பனுக்கு தெரியாம வாங்குறது. Without the knowledge of the parents they borrow. அது அடைச்சிட்டா பரவாயில்ல, அடைக்காத பட்சத்துல அது தமிழ்ல சொல்லுவாங்க வட்டி என்ன செய்யுது, குட்டி போட ஆரம்பிச்சிடும். And if you don't repay the debts will be increasing, interest will be increasing. இப்ப சாதாரண வட்டிகள் எல்லாம் கிடையாது. Not ordinary interest nowadays. Express vatti la vandiruchu. They have this express interest. Meter vatti la vandiruchu. The meter interest. Ipidila ipo design designa vandu manushana adimai padutha kodiya sakthigal poradugirada. The forces they enslave people, they come in various designs. Inge nam paarkum bodhu andha kudutha manushan vandu solran ஒரு 2 பிள்ளைகளையும் எனக்கு அடிமையா கொடுத்துரு. The creditor demanded her to give the 2 sons as bondmen. அது என்ன ஒரு ஆவிக்குரிய 2 பிள்ளைகள்? And what are the spiritual 2 sons? அதை நாம் இன்றைக்கு விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். That we have to understand today. 2 ஆண் பிள்ளைகளையும் அவன் கேக்குறான், அடிமையாய் கொடுத்து விடு. Give the 2 male children as bondmen. ஆண் பிள்ளை என்பது ஆளுகை செய்யக்கூடியது. Man child is the one who rules. வெளிப்படுத்தல் 12:5 பார்க்கும் பொழுது அந்த ஆண் பிள்ளை சிங்காசனத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. As Revelation 12:5 it is said that the man child was taken to the throne. இந்த 2 ஆண் பிள்ளை என்பது ஒன்று ஒரு குழந்தை இந்த உலக வாழ்க்கை, அடுத்த குழந்தை சிங்காசனத்தை போய் சுதந்திரிக்கக்கூடிய நித்திய வாழ்க்கை. One son denotes the worldly life and the other one denotes the life of the throne. நான் திரும்பவும் சொல்கிறேன். I repeat. முதல் குழந்தை என்பது இந்த உலக வாழ்க்கை. The first child is this worldly life. இரண்டாவது ஆண் பிள்ளை என்பது பரலோக வாழ்க்கை. The second man child is the heavenly life. இந்த 2 வாழ்க்கையுமே கடனினால் அது அடிமைத்தனத்துக்குள் போய்விடும். These 2 lives because of the debts will go into the bondage. இந்த உலக வாழ்க்கையில உனக்கு நிம்மதி இருக்காது, பரலோகமும் உனக்கு கிடைக்காது. You won't have peace in the worldly life, you won't have the heaven too. ஏனென்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. He that has borrowed is a slave to the creditor. நீதிமொழிகள் 22:7. Proverbs 22:7. நீதிமொழிகள் 22:7. Proverbs 22:7. ஐஸ்வரியவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. The rich ruler over the poor and the borrower is servant to the lender. கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. The borrower is servant to the lender. அப்படியானால் நீங்கள் கடன் வாங்கிவிட்டால் இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு அடிமைத்தனத்துக்குள் போய்விடுகிறது. If it is so, if you are borrowed, this worldly life goes into bondage. இந்த உலக வாழ்க்கை மாத்திரம் அல்ல. Not only this worldly life. அடுத்த கட்ட மறுமையின் வாழ்க்கை இரண்டாவது ஆண் பிள்ளையும் அடிமைத்தனத்துக்குள். ஏன்னா நீ இங்க ஒரு கடனாளியா உலகத்தில் வாழ்ந்து செத்து போயிட்டேனா
உன்னுடைய கடனை நீ அடைக்கல, அப்ப பரலோகம் உனக்கு வாய்ப்பு கிடையாது. As a borrower without repaying the debts, if you die, there will be no chance to enter the heaven. ஏனென்றால் அடிமைகள் அரசாள முடியாது. Because the slave servants cannot rule. நீதிமொழிகள் என்ன பார்க்கும் பொழுது, in the Proverbs we see 30 அதிகாரம் 21-22 பார்க்கும் பொழுது, அடிமை அரசாள போனால் அது ஒன்றுமே தாங்காது. In 30:21-22 we see that a servant cannot reign. பிரியமானவர்களே, நீங்கள் கடன் வாங்குவது ஒருவேளை சூழ்நிலைக்கு உங்களுக்கு சரியாக இருக்கலாம். Because of the situation you may borrow. நீங்க பிரசங்கத்தை நல்லா கவனிக்கணும். Listen to the message. என் பிரசங்கத்தை சரியா புரிஞ்சிக்காம நீங்க வேற ரூட்ல நீங்க பைபாஸ்ல போக கூடாது. And without understanding my message you should not bypass. ஒருவேளை ஒரு சூழ்நிலையில் உங்க வீட்ல காசு இருக்கும், ஒரு இடத்துல நீங்க நிப்பீங்க, அந்த நேரத்துல உங்களுக்கு கையில காசு இல்ல, அப்படின்னா நீங்க கைமாத்தாக வாங்குறது தவறல்ல. And in a critical situation if you buy if you borrow that is not wrong. திருப்பி போய் நீங்க எடுத்து கொடுத்துறீங்க. And if you have money you will go and take it. அது வட்டிக்கு வாங்குனதல்ல. It is not borrowing for interest. உன்னுடைய தேவைகளுக்காக அந்த நேரத்துல உன் கையில இல்ல, நீ உடனே வாங்கி கொள்ளுகிறாய். For your needs at that moment you don't have money, so you நம்ம நம்ம டிராவலுக்கு வர்றோம். வரும் பொழுது நம்முடைய பர்சோ ஏதோ ஏதோ மறந்து நம்முடைய மனித தவறு ஹியூமன் எரர்ல விட்டுறோம், இல்ல மிஸ் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. And suppose we miss our money due to human error during our travel. அந்த இடத்துல ஒரு ஆள்கிட்ட உதவி வாங்கிட்டு திருப்பி கொடுக்கிறது என்ன கிடையாது, தவறு அல்ல. At that moment getting a help from another person and returning that. அப்படி ஒரு ஆள் கேட்டா நீ கொடுக்கிறதும் தவறு அல்ல. And if anyone asks if you give it's not wrong. கைமாறு கருதாமல் என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. Without expecting anything you help. ஆபத்தில் உதவுவே சகோதரன் பிறந்திருக்கிறான். The brother is born to help at the time of ஒரு எமர்ஜென்சில உதவி செய்யறதுக்கு தான் உன்னை கர்த்தர் சகோதரனா பிறக்க வச்சிருக்கிறார், சகோதரியா பிறக்க வச்சிருக்கிறாரு. To help at the time of emergency the Lord has made you a brother or sister. ஆனா ஒரு சிலர் கடன் வாங்குறதே ஒரு பிசினஸா, ஒரு பெரிய டாக்டிக்ஸா, அது ஒரு திறமையா கையாண்டு கொண்டு சபசபையாய் போய் கடன் வாங்கிட்டு சுத்துறவனும் இருக்கிறான். But there are people very skillfully tactically went go to church by church and borrow. அதே போல சிமிலர்லி நீங்க கொடுத்து வாங்கி பிரச்சனைகளை ஊழியக்காரங்கிட்ட கொண்டு வரவும் கூடாது. And this problem of borrowing and giving should not be brought to the workers. ஒரே வண்டியில போவாங்க. And they will go in the same ஒரே வீட்ல தங்குவாங்க. Stay in the same house. ஒரே பிளேட்ல சாப்பிடுவாங்க. Eat in the same plate. பிரச்சனை அதிகமானவனே ரெண்டா பிரிச்சுக்கிட்டு நேரா பாஸ்டர்ட்ட வருவான். When problems increase they will come to the pastor. நீ அதே மாதிரியே ஒரே பிளேட்ல சாகுற வரைக்கும் சாப்பிட்டே போயிடு. And eat in the same plate till you die. திருப்பி இத வந்து பிரிச்சு போக வேண்டிய அவசியம் கிடையாது. Don't get separated and go. அதே போல விசுவாசிகள் இந்த சீட்டு பிடிக்கிற தொழிலையும் நீங்க செய்யாதீங்க. And the believers should not run this cheat business. ஒருவேளை நீங்க சீட்டு போடுறதுல போய் ஒரு ஆளா சேர்ந்துகிட்டு மாசம் மாசம் கட்டிக்கிட்டு என்னத்தையோ கிடைக்கிறதுல கம்மி செய்து சிறு சேமிப்பு மாதிரி செஞ்சு அதுல தப்பிட்டீனா பரவாயில்லை, அதுல அவன் ஓடிட்டானா ஸ்தோத்திரம்னா. If you save as in cheat funds as savings and if he runs away it's no matter. அதை விட்டுட்டு நம்ம சீட்டு பாட ஆரம்பிச்சு எல்லா சீட்லயும் ஃபர்ஸ்ட் சீட் நமக்கு மொத்தமா கிடைச்சிருதுன்னு சொல்லி இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு நீ சீட்டு பிடிச்சுக்கிட்டு சபைக்குள்ள நாலு பேரை சேர்த்துக்கிட்டு இந்த பிசினஸ்க்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு இந்த சர்ச்சுக்குள்ள கால் வைக்க கூடாது. Wearing white garments you don't run this cheat business. நல்லா புரிஞ்சுக்கங்க. And understand clearly. அப்படி யாராவது இருந்தா இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணனும் இந்த பிசினஸ. If anyone is so, you wind up the business. இன்னைக்கு எல்லா காசையும் திருப்பி கொடுத்துட்டு அமைதியா விசுவாசியா வா, நீ பிசினஸ் மேனா சபைக்குள்ள வராத. Immediately return every money and come as a believer not as a business. கர்த்தருடைய வீட்டை நீ வந்து வியாபார ஸ்தலமாய் மாற்ற வேண்டாம். Don't make this house of the Lord the house of merchandise. சபைக்குள்ள பிசினஸ் பண்ணாதீங்க. Don't do business in the சபைக்குள்ள கொடுக்கல் வாங்கல் வைக்காதீங்க. Don't have giving and borrowing. அப்படி ஒரு சபையில ஒரு விசுவாசிக்கு நீ உதவி செஞ்சிட்டேன்னா அவன் கொடுக்காம போகும்போது ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய மனப்பக்குவம் இருந்தா நீ கொடு. If the believer doesn't repay you should have a mind to praise the Lord. If it is so you give. Tamil la solluvanga gandhi kanakla vittradhukku unakku mudiyuma nu vittru paathiru vitta mudiyuma ungalku apdi seiya mudiyuma seiya mudinja evvalu naalum udhavi seiyinga. If it is possible you do any help. நான் எல்லா ரூட்டுக்கும் உங்களுக்கு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன். I want to tell the truth to all. அதே போல ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு ஜாமீன் நிக்க கூடாது. உலகத்துல உள்ள எவனுக்குமே ஜாமீன் நிக்க கூடாது. You should not go as a jamin to anybody else to a believer or to anyone in the world. பேங்க்லயோ ஷூரிட்டியோ கோர்ட்லயோ
எந்த விஷயத்திலேயோ நீங்கள் ஜாமீன் நிற்க கூடாது. You should not be a guarantor to anybody in any matter. இல்ல நான் உயிரையே கொடுப்பேன், ரைட், ஜாமீன் நின்னுட்டு பிரச்சனைனா நீயே அதை சால்வ் பண்ணணும். If you are ready to give your life, if you go as a guarantor, you have to solve the problem if comes. நீதிமொழிகள் 6 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, In Proverbs 6th chapter, முதல் 5 வசனங்கள் என்ன சொல்கிறது? What do the first 5 verses say? நீ ஒருவேளை உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்காக நீ கையடித்து கையெழுத்து போட்டு கைநாட்டு போட்டு கொடுத்து விட்டால் நீ சிக்குண்டாய். If you are a surety to your friend, you are caught. நீ சிக்குண்டாய். You are caught. இரண்டாம் வசனம் சொல்கிறது, நீ சிக்குண்டாய், நீ பிடிபட்டாய். You are snared and you are caught. ஒரே வழி, நீ அவன்கிட்ட எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி வெளியே வா. The only way is you go and plead, request, beseech and come out. அவன் கொடுக்கலன்னா நீ கொடுக்கிறதுக்கு உனக்கு சக்தி இருக்கா? செய். And if you have the capacity to do, you do. நல்ல சத்தியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். You have to understand the truth clearly. நீதிமொழிகள் 22ல பார்க்கும் பொழுது, In Proverbs 22, வேதம் என்ன சொல்கிறது? What does the Bible say? சத்தியம் என்ன சொல்கிறது? What does the truth say? 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, 22:26, கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் நீ ஒருவன் ஆகாதே. Be not thou one of them that strike hands them that are surety for debts. அவன் செலுத்தாம போய் நீயும் செலுத்த உனக்கு ஒண்ணுமில்லாம போயிட்டா பாய கூட உன் வீட்ல இருந்து தூக்கிட்டு போயிடுவான். If you both cannot repay, he will even take the mat out of your house. அதனால அப்படிதான் பைபிள் சொல்லுது. That's what the Bible says. அதனால இருக்கிற பாயையும் கூட நீ இழந்து போறதுக்கு இடம் கொடுத்து விடாதே. Don't give room to even take away your bed. யாருக்காவது போய் வண்டி வாங்குறதுக்கு, கார் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, கம்பெனி தொடங்குறதுக்கு, கோர்ட்ல கேஸுக்கு யோக்கியன்னு சொல்லி நீ போய் கையெழுத்து போடாதே. And don't go to as a surety to anybody to buy anything or in the court. இதெல்லாம் பைபிள்ல தெளிவாக சொல்லி இருக்கிறது. Everything has been said clearly in the Bible. ஒருவேளை நீங்கள் கடன் வாங்கி இருந்தால், suppose you have borrowed, முடிந்த அளவு திரும்ப கொடுத்து compromise பண்ணுங்க. As far as possible, repay and get compromise. ஒரு பைசா கூட நீ கொடுக்காம விட கூடாது. You should not spare even a single. ஒருவேளை அந்த சகோதரனோ சகோதரியோ மன்னிச்சிட்டா பரவாயில்ல. If the brother or sister forgive, it's not a matter. ஒரு சிலர் வாங்கின கடனை கொடுக்கிறதே கிடையாது. Some do not repay the debts. அந்த practice தப்பு. And that practice is wrong. நீங்க வாங்குறது ஏதோ ஒரு சூழ்நிலையில வாங்கிட்டீங்க, ஆனா வாங்கின கடனை திருப்பி கூடாட்டா உனக்கு பேரு என்ன பேரு தெரியுமா? If you don't repay the debt you have borrowed, your name is. 37ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம் என்ன சொல்லுது? Psalm 37 37ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம். Psalm 37:21. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான். துன்மார்க்கன் கடன் வாங்கிட்டு அதை என்ன செய்ய மாட்டான்? செலுத்த மாட்டான். The wicked borroweth and payeth not. எப்படி இருக்கும் பாருங்க. Just imagine. அப்ப நீங்க கடன் வாங்கிட்டு செலுத்தாவிட்டால் உங்களுடைய பெயர் என்னது? உங்களுடைய பெயர் என்ன? துன்மார்க்கன். If you borrow and don't repay, your name is the wicked. ரொம்ப ரகசியமா போறது, ரகசியமா சுத்துறது, ரகசியமா கடன் வாங்கிறது. Secretly they move around, secretly they borrow. அது உலகம் வந்து ஒரு விசுவாசியை கெடுக்கிறதுக்கு இன்னைக்கு ரொம்ப வாய்ப்பு கொடுக்குது. The world gives a lot of chances for to spoil a believer. நீங்க 1 ரூபா கொடுத்தா கார் கொடுக்கறங்கறா. If you give 1 rupee they are ready to give a car. ஒண்ணுமே இல்லாம நீ வந்தாலும் கார் உனக்கு கொடுத்துறறங்கறா. Even without anything if you come, he is ready to give a car. சும்மா போனாலே உனக்கு 2 வீலர், உனடைய பே பில்ல காட்டினா, இப்ப அது கூட வேண்டாம், நீ வந்தா போதும் உனக்கு 2 வீலர் கொடுத்துருவான். With empty hands if you go, they will give you a 2 wheeler. விசுவாசிகள் கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க? Do believers have the credit cards? Credit card vechirkingla? They have the credit card. Oru silarla 4 5 card vechirukkaranga. Some have 4 or 5 cards. Ena enga ponaalum carda soriviittu veliya vandralam illaya. Wherever they go they thrust the card. Adhula evlo money waste agudunu ungalku theriyum nenikiren. I think how much money is wasted in that. Adu kadan attai. That is the credit card. Credit card nu english la solirukom, loan nu sonnone romba alungala naanga loan eduthom, loan eduthom, loan eduthana tamil la enadhu adu? Tamil la enadhu? Kadane. In English boastfully we say it's loan. அது நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப இங்கிலீஷ்ல கிரெடிட் கார்டு வச்சிருக்கோம். 4 பேங்க்ல கடன் அட்டை வைத்திருக்கிறாய். In all the 4 banks you have that credit card. ஒரு சகோதரன் வந்து சாப்ட்வேர் இன்ஜினியரா வர்க் பண்ணாரு. Brother was working as a software engineer. இப்ப ஃபாரின் போயிட்டாரு. He had gone abroad. ஃபாரின் போய் 4 வருஷம் ஆச்சு. 4 years have gone since. இடையில ஒரு நாள் போன் பண்ணும்போது அவங்க மனைவி சொன்னாங்க, நான் கேட்டேன் கிரெடிட் கார்டுல உள்ளதெல்லாம் கிளியர் ஆயிச்சான்னு. 4 வருஷத்துல இப்பதாங்க கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சுக்கிட்டே வரோம். ஏன்னா அவ்வளவு வாங்கியிருக்கிறாரு அவரு. He had borrowed so much and slowly for the past 4 years they have been repaying. இதெல்லாம் பிசாசின் தந்திரம் பிரியமானவர்களே. These are all the cunning devices. நம்ம எங்கயாவது கடனாளியா மாத்தி எக்காலம் தொனிச்சா போகவிடாம தடுக்கிறதுக்கு இப்ப வேர்ல்ட் ஃபுல்லா கிரெடிட் கார்டு வந்துருச்சு. And the credit card has come to make us borrowers. நான் ஒரு இடத்துல இப்படி பிரசங்கம் பண்ணிட்டேன், அங்க உள்ள விசுவாசி எல்லாம் கொதிச்சு போய் அந்த சென்டர் பாஸ்டர் போய் என்ன கார் எல்லாம் லோன்ல ஓடுதுங்கிறாரு, வீடு எல்லாம் லோன்ல ஓடுறாரு. நான் சொன்னேன், சத்தியம் சத்தியம் தான், நீ எந்த சென்டர் பாஸ்டர் சொல்லி என்ன ஆகும் போது, நீ இப்போ எக்காலம் தொனிச்சா நீ என்ன செய்ய மாட்ட? போக மாட்ட.
The truth is truth. When the trumpet is blown, you won't be caught up if you borrow. நல்ல சத்தியத்தை புரியுங்க. Understand the truth well. கடன் வாங்குறது நீங்கள் சூழ்நிலையில வாங்கினாலும் எவ்வளவு குயிக்கா கொடுக்கணுமோ அவ்வளவு குயிக்கா நீங்க கொடுத்துருக்கணும். இனிமேல் சாகிற வரைக்கும் கடன் வாங்கக்கூடாது. அதுக்கு தான் இப்போ 1st பிரசங்கம். Though you have borrowed, you should quickly repay, and that is the message for this first month. You should not borrow more. வாங்கியிருந்தா இனிமே வாங்கி இருக்கிறத க்ளோஸ் பண்ணுங்க. இனி வாங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. Close what you have borrowed and decide you won't borrow. ஆண்டவர் பலகணியை திறக்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. And command the Lord to open his windows. வானத்தின் பலகணியை திறக்கிறதுக்காக தேவ சமூகத்துல போராடுங்க. And you strive in the presence of the Lord. பரலோகத்தின் கதவை தட்டுங்க. Knock at the doors of the heaven. வெண்கல கதவுகளை உடைக்க சொல்லுங்க. Ask him to break the brazen doors. இரும்பு தாழ்ப்பாள்களை முறிக்க சொல்லுங்க. Ask him to break the iron doors. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க சொல்லுங்க. You ask the Lord to fill you with opening the windows of the heaven. அதை விட்டுட்டு கடன் வாங்கிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. And leaving that, they are going on borrowing. இப்ப நம்ம விசுவாசிகள் ரொம்ப முன்னேறிட்டாங்க. Our believers are progressing very much. ஒருத்தர் ஒரு ஃபைல் கொண்டு வந்தாரு. A person brought a bag. என்னன்னு கேட்டேன். Ask what it was. நல்லா ஜெபம் பண்ணுங்க. அந்த மேனேஜர் கண்களை தயவு கிடைச்சு எப்படியாவது இந்த லோன் அவன் சாங்ஷன் பண்ணியே ஆகணும். Pray well, the manager should somehow sanction the loan. அந்த மேனேஜரை சந்திக்கிறதுக்காக இப்ப நான் ஜெபிக்கணும். I should pray. இந்த ஃபைலை நான் தொட்டு ஜெபிச்சு இதுல போட்டிருக்கிற அமௌண்ட் அவன் ஓகே பண்ணி உடனே கையில கொடுத்துரும். And he should accept this and immediately sign. இந்த ஜபத்தை ஆண்டவர் பலகணியில திறக்கிறதுக்காக ஜெபிச்சா கூட எவ்வளவு நல்லா இருக்கும். And instead of praying, so if we pray that the Lord may open the windows, how good. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவர் ஒரு வழியை திறப்பாரு. If you ask the Lord, he will open a way. அப்படி திறக்கறல்ல திறக்கலையா, அது தேவசித்தம் இல்ல, நிப்பாட்டிடு. If he doesn't open, it's not the will of God. அப்படி ஒரு வீடு நமக்கு தேவையில்லை. We don't need such a house. அப்படி ஒரு கார் தேவையில்லைன்னு சொல்றேன். And also we don't need such a car. அப்படி ஒரு டூ வீலர் தேவையில்லைன்னு சொல்றேன். I say we don't need such a two wheeler. ஒரு முக்கியமான விசுவாசி சீஃப் பாஸ்டர் வச்சு வீடு டெடிகேஷன் பண்ணணும்னு ஒரு சென்ட்ரல் கன்வென்ஷனோடு தான் வீட்டு டெடிகேஷன் வச்சிருந்தார். An important believer wanted to dedicate his house, bringing the chief pastor, and he consulted during a convention. எப்படி இருக்கும்? முடிஞ்ச உடனே சீஃப் பாஸ்டர் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க வீட்டுக்கு. Immediately after that, both the chief pastors. டெடிகேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. And dedication was over. முடிஞ்ச பிறகு அது ஒரு சீஃப் பாஸ்டர் கேட்டாரு, எவ்வளவு கடன் இருக்குன்னு கேட்டாரு. One chief pastor asked, how much? நீங்களா ஃபுல் உங்க கையில கையிருப்பு பணத்துல கட்டினதா இல்ல லோன்ல கட்டினதான்னு கேட்டார். Did you build it with your money or with the borrowed money? Maximum ஏன் பண்ணனா 2 லட்சம் தான் நான் வந்து கடன் வாங்கி இருக்கிறேன். Maximum my money, just I have borrowed 2 lakhs. உடனே அந்த பாஸ்டர் என்ன சொன்னா தெரியுமா? Immediately what the pastor said, you know, சீக்கிரம் அடைச்சிருங்கன்னு சொல்லல. He didn't say immediately repay. இந்த வீட்டை வித்து கட்டிடலாமேன்னு சொன்னார். You can very well sell out this. இந்த வீட்டை வித்து அந்த 2 லட்சம் கடனை அடைச்சிரு. You can sell out this house. பணத்துல ஏதாவது வீடு வாங்கி கட்டிக்கோன்னு சொன்னா. Sell out the house, repay the debt, and with the remaining amount you build another house. உங்கள எத்தனை பேர் அப்படி செய்வீங்க? How many of you will do so? Dedication பண்ணா போக வேண்டியதானே அப்படிம்பீங்க. If you dedicated the house, you can go. அப்படிதான் சொல்லுவீங்க. You will speak so. வீட விக்கிறதுக்கு சொல்றதுக்கு நான் கூப்பிட்டு வந்தேன் அப்படிம்பீங்க. And did I bring you to advise me to sell the house? விசுவாசி அன்னைக்கு சாயங்காலமே ரேட் பேசி வீட வித்துட்டாரு. And that believer that evening itself sold out the house. இதுதான் லைஃப். And this is life. நம்ம அப்படி செய்ய முடியுமா? Can we do so? இருக்கு. இவர் அமைதியா போயிட்டாரு. He went quietly. வெளியே போய் சொல்லியிருக்காரு, ஏன் சொத்த விக்கிறதுக்கு இவன் என்ன சொல்றது? Who is he to advise me to sell out my property? ஜெபிக்க சொன்னா ஜெபிக்க வேண்டியதானே. If you are asked to pray, let him pray. எப்படி வார்த்தைகள் எப்படி போகுது பாத்தீங்களா? See how the words come up. கடைசியில என்ன நடந்துச்சு தெரியுமா? You know what happened finally? 2 வருஷம் கழிச்சு எல்லா சொத்தையும் வித்தாலும் அந்த கடன் அடைக்க முடியாது. அவ்வளவு மொத்தமா போய் முங்கிடுச்சு. And though he could sell out all the properties, he could not have repaid the house. It was impossible. அவன் பிள்ளைக்கு அந்த ஊர்ல கல்யாணம் கட்ட சக்தி இல்லாம கடன்காரங்களா வந்து பிடிச்சுக்குவான்னு நாசரேத்துல வந்து கல்யாணம் கட்டினான். And not able to give the child in marriage there in that place, went to Nazareth for marriage. எதுக்கு? Why? அங்க கல்யாணம் கட்டினா பிடிச்சிருவான், எல்லா கடன்காரனும் வந்து நெருக்கிடுவான்னு சொல்லிட்டு ஊரை விட்டு ஊர் ஓடி போய் நீ கல்யாணத்துக்கு கட்டுறதுக்கு ஓடுற. அதை முதல்ல ஒரு பரிசுத்தவான் சொல்லும் போது செஞ்சிருந்தீங்கன்னா 4 வீடு போயிருக்கும், மண்டபம் இருந்திருக்கும், நல்ல மரியாதையா இருந்திருக்கலாம். பரிசுத்தவான்களுடைய வார்த்தை உங்களுக்கு முள்ளாக இருக்கக்கூடாது, அது ஆசீர்வாதமா எடுத்துக்கொள்ள வேண்டும். And the words of saints should not be accepted as thorns, but should be accepted as blessings. உன் வீட்டை விற்கிறது எங்களுடைய ஆசையா? Is it the desire of us to sell your house? கண்ணிகளில் சிக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. Our desire is you should not be caught in the snare.
நீங்கள் சரியான விதத்தில் நீங்க புரிந்து கொள்ளணும். And you should understand properly. கடன அடைக்கலன்னா ஒரு காசு கொடுக்கிற வரைக்கும் உனக்கு பரலோகம் கிடைக்காது. நீ செத்து போன பிறகு எப்படி நீ ஒரு காசு அடைக்க முடியும்? And without repaying the debts you cannot go to the heaven. After your death how will you repay? ஏன் வியாதிக்கு காரணம் என்ன? What's the cause for the disease? வேதனைக்கு காரணம் என்ன? What's the reason for the pain? உபாதிக்கிறவன் கையில சிக்கி கொண்டதுக்கு காரணம் என்ன? Why caught in the hands of the tormentor? வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? மத்தேயு 18ல பார்க்கும் பொழுது, when we see in Matthew's 18th chapter, ஒரு காசு கடனை நீ கொடுத்து தீர்க்க மட்டும் நான் உன்னை உனக்கு இவனை ஜெயில போடுறேன், உபாதிக்கிற கையில கொடுக்கறேன்னு சொல்லி மத்தேயு 18:34 சொல்லப்பட்டிருக்கிறது. In Matthew 18:34 it is said that he will be given into the hands of the tormentors. அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். And his Lord was wroth and delivered him to the tormentors till he should pay all that was due unto him. அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தீர்க்கும் அளவும் அவனை உபாதிக்கிறவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தான். The Lord was wroth until he repaid all the due he gave him into the hands. உன்னுடைய கடனை நீ அடைக்கிற வரைக்கும் உனக்கு வியாதி இருக்கும். Till you repay the debt you will have disease. உன்னுடைய கடனை அடைக்கிற வரைக்கும் உபாதிக்கிற ஒரு சக்தியின் கையில கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுப்பார். Till you repay the debts the Lord will give you into the hands of the tormentors. இல்லாவிட்டால் பிசாசு உன்னை ஒப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. Or there is a chance to be submitted to the devil. ஆனால் இந்த விஷயத்துல நீங்க வந்து கடனை கொடுத்து தீர்க்காவிட்டா அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில வேதனையும் போராட்டங்களுக்கு காரணம். If you don't repay the debts that becomes the cause for all the pain and suffering in your life. இருக்கிற கடனை டக்குன அடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா பாருங்க. Find out the sources to repay the debts. இல்லாவிட்டால் ரொம்ப கஷ்டமா இருக்கும். Or else you have to suffer a lot. உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப மிகவும் மோசமாக போறதுக்கு முன்பாக நீ இன்றைக்கு உன்னை சரிபடுத்திக்கொள். Before your life worsens you set right yourself. உனக்கு எதிராளியாக அவன் மாற இடம் கொடுத்து விடாதே. Don't allow him to become your adversary. லூக்கா 12:59 என்ன சொல்லுகிறது? What does Luke 12:59 நீ கடைசி காசை கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய். எந்த இடத்திலிருந்து? சிறைச்சாலையிலிருந்து புறப்பட மாட்டாய். You won't depart from the prison till you pay back the last mite. அவன் உன்னை சிறைச்சாலையில் போடுவான். He will cast you into the prison. நீ கடைசி காசை கொடுத்து தீர்க்கும் மட்டும் நீ அந்த இடத்திலிருந்து புறப்பட முடியாது. Till you pay the very last mite you cannot depart from the prison. கடன் ஒரு உபாதிக்கிற சக்தி. The debt is a power of torment. கடன் ஒரு சிறைச்சாலை அனுபவம். And debt is the life of imprisonment. கடன் அடிமைப்படுத்தும் ஒரு வல்லமை. Debt is a force that will enslave. கடன் இருக்கிறவன பிசாசு டச் பண்ண முடியும். And the devil can touch the borrower. உங்களுக்கு எல்லாருக்கும் நம்முடைய பழைய சபையினுடைய உபதேசம் தெரியும் நினைக்கிறேன். I think you know the old doctrine of our church. கடன் இருந்தா ராபோஜன எடுக்க கூடாதுன்னு முந்தியெல்லாம் இருந்துச்சு. இப்ப அப்படிலாம் இல்ல. எத்தனை கோடிக்கணக்கான கடன் இருந்தாலும் அவன் ராபோஜன எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறான். In those days if you have debts you could not take part in the communion, but today with the crores of debts they take communion. பிரியமானவர்களே, கடன் என்பது ஒரு சாபத்தின் அடையாளம். Debt is a sign of curse. உபாகமம் 28:44. Deuteronomy 28:44. அவன் உன்னிடத்தில் கடன்படான் நீ அவனிடத்தில் கடன்படுவாய், அவன் தலையாயிருப்பான் நீ வாலாயிருப்பாய். He shall lend to thee and thou shalt not lend to him. He shall be the head and thou shalt not be the tail. இது சாபத்தினுடைய வார்த்தைகள். And this is the life of curse. நீ கடன் படுவாய். And you will borrow. நீ கடன் வாங்காதிருப்பாய் என்பது ஆசீர்வாதம். And you will not borrow is a blessing. கடன் கொடுப்பாய் என்பது ஆசீர்வாதம். You will lend is a blessing. ஆனா கடன் படுவாய் கடன் வாங்குவாய் என்பது சாபத்தினுடைய வார்த்தை. The word that you will borrow is the word of curse. ஆனா அப்படினா இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். So we have to be very careful in this. நான் திரும்பவும் சொல்றேன். I repeat. கடன் வாங்கிட்டா தயவு செய்து கடனை கொடுத்துருங்க. If you have borrowed please repay the debt. கடன் வாங்கும்போது பாத்தீங்கன்னா அவனை புகழ்ந்து அவன் வீட்டுக்கு போய் போய் நின்னு அவனுக்கு மரியாதை செலுத்தி அவன் காலில் விழுந்து அவனை கெஞ்சி கூத்தாடி வாங்கிடுவான். When they borrow they will request they will honor him and they will somehow borrow. ஆனா கடன் வாங்கிட்ட பிறகு கொடுக்கிற டைம் வரும்போது ஓட ஆரம்பிச்சிடும். But after borrowing at the time of repaying he will run. அப்படிதானே? நம்ம பைபிளை விட தள்ளுபடி ஆகமத்துல இந்த ஆளுங்களை பத்தி ரொம்ப தெளிவான வார்த்தைகள் இருக்கு. In our Bible in the Apocrypha very beautiful words are said. RC பைபிள்ல சீராக் ஆகமம்னு ஒரு ஆகமம் இருக்கு. சீராக் சீராக் there is a chapter called சீராக் சீராக் ஆகமம் அப்படினு ஒரு ஆகமம் இருக்கு. And there is a book called சீராக். அப்படி நீங்க RC ல இருந்து வந்தவங்கனா வீட்ல போய் அதை உட்கார்ந்து படிச்சு பாருங்க. And those who come from RC you can read that. 29ஆம் அதிகாரத்துல 1-10 வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இந்த கடன் வாங்கும்போது அவன் என்னென்னலாம் பேசுறான்,
கடன் கொடுக்கிற டைம் வரும்போது என்னெல்லாம் பேசுறான் அப்படினு சொல்லி இருக்கு. In 29th chapter first 10 verses it is said when he borrows what he does and when he is repaying what he speaks. நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க, தமிழ்ல வாசிக்கிறேன். இரக்கம் காண்பிக்கிறவன் அயலானுக்கு கடன் கொடுக்கிறான், இவ்வாறு பணம் படைத்தவன் கட்டளைகளை கடைபிடிக்கிறான். உன்னுடைய அயலானுக்கு அவனுடைய தேவையில் கடன் கொடு, நீயும் குறித்த காலத்தில் அயலானுக்கு திருப்பி கொடுத்து விடு. வார்த்தையை காப்பாற்றி அவனுடன் நம்பிக்கையாய் நடந்துகொள், உனக்கு தேவையானதை எப்பொழுதும் நீ கண்டடைவாய். அடுத்து கடன் வாங்கின பிறகு அவங்க அவங்க ஸ்டைல் எப்படி மாறுதுன்னு சொல்றாங்க. வாங்கின கடனை கண்டெடுத்த பொருள் போல் பலர் எண்ணுகிறார்கள். வாங்கின கடனை எங்க ரோட்ல கடந்து எடுத்து மாதிரி நினைச்சாங்க சிலர் எண்ணிக்கொள்கிறார்கள். தங்களுக்கு உதவினவர்களுக்கு தொல்லை வருவித்தார்கள். வாங்குகிற வரையிலும் கொடுக்கிறவனுடைய கைகளை முத்தமிடுகிறார்கள். பணிவான வார்த்தைகளை கொண்டு வாக்கு கொடுக்கிறார்கள். திருப்பி கொடுக்க வேண்டிய காலத்திலோ தவணை கேட்பார்கள். சலிப்பும் முறைப்பாடுமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். காலத்தை குற்றம் சாட்டுவார்கள். எனக்கு இப்ப நேரம் சரியில்லை, யாரு கடன் வாங்கிட்டு கொடுக்க வேண்டிய டைம் வந்தா எனக்கு இப்ப பேட் டைம். உனக்கு எப்பதான் பேட் டைம், குட் டைம் வருது, நீதான் வாங்கிக்கிட்டே இருக்கிறியா. சலிப்பும் முறைப்பாடுமாய் பேசுவார்கள், காலத்தை குற்றம் சாட்டுவார்கள், திருப்பி தரக்கூடுமானாலோ தகராறு செய்வார்கள். கொடுக்கிற டைம் வந்துச்சுன்னா எதை எழுத்துருவா, சண்டையை எழுத்துருவா. அடுத்து வருத்தப்பட்டு கொண்டு தொகையில் பாதி கொடுப்பார்கள். இவன் வாங்கும் போது ஃபுல்லா வாங்கிட்டு திருப்பி கேட்கும் போது அது எப்படி கொடுப்பா, வருத்தப்பட்டு தொகையில் பாதி கொடுப்பார்கள். அதையும் கண்டெடுத்த பொருள் என்று எண்ணிக்கொள்வார்கள். திருப்பி தரக்கூடாமல் போனால் பணம் கொடாமல் அவனை மோசம் செய்வார்கள். வலியே வந்து அவனை பகைவனாக்கி கொள்வார்கள். மேலும் நிந்தையும் சாபத்தையும் அவனுக்கு கொடுப்பார்கள். மரியாதைக்கும் நன்மைக்கும் பதிலாக அவனை நிந்திப்பார்கள். இதனாலேயே பலர் கடன் கொடுப்பதில்லை. எப்படி இந்த பிராக்டிஸ் எத்தனை பேருக்கு இருக்கு, இருக்கிறீங்க. அதனாலதான் ஆவியானவர் வர்றார் இந்த வார்த்தையோடு. கொடுக்கிற டைம் வந்தா அவனை சபிக்கிறது, பாதி கொடுக்கறது, நாளைக்கு வாங்க என்னவோ பெருசா கொடுத்துட்டீங்க, நாங்க வட்டியெல்லாம் கொடுத்துட்டோம், திருப்பி என்ன திருப்பி திருப்பி வீட்டு வாசல வந்து நிக்கிறீங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ எப்படி பணிவா போய் வாங்கினாயோ அப்படியே பணிவா கொடுத்துடணும். யாருக்காவது கடன் இருந்தா இன்னைக்கு பிப்ரவரி 1st ஃபைல் க்ளோஸ் பண்ணணும். ஆண்டவட்ட போராடு, இறைவனிடம் கையேந்துங்கள், ஆண்டவட்ட போய் கேளுங்க, கத்தாவே எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு, என்னை ஆசீர்வதிங்க, எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்துறேன். நீங்க இன்னைக்கு ஒரு முடிவெடுக்க முடியாகத்தான் கத்தோடைய ஆவியானவர் இந்த வசனத்தோடு நம்முடைய மத்தியிலே வருகிறார். That we may take decision, the spirit of the Lord intervenes with us with this verse. அப்ப இப்படி பிரச்சனையா இருக்கு, அதனால கடன் கொடுக்காம இருக்கிறதே நல்லது, கொடுத்துட்டு எதுக்கு சண்டை போடணும் அப்படிங்கிறீங்களா? And such problems are there, it is better not to lend. கொடுங்க. You lend. அவன் கொடுக்கலன்னா விட்டுறதுக்கு ஒரு மனப்பான்மையை பெற்றுக்கொள்ளுங்க. And with the mind that if he doesn't repay, you should have a mind. ஒரு சிலருக்கு இருக்காது, ஆனாலும் தங்களுடைய பிரஸ்டீஜ் விட்டு கொடுக்காம எவன்டே போய் வட்டிக்கு வாங்கிட்டு வந்து இவர் கொடுப்பாரு. And without losing their prestige, they will borrow for interest and lend. அந்த வேலை பெரிய தப்பு. And that is a very great mistake. பைபிளை நீ மிதிக்கிறாய். And you are despising the Bible. உங்களுக்கு கொடுக்க சக்தி இல்லையா, இன்னொருத்தன்ட்ட வாங்கி நீ கொடுக்க கூடாது. If you don't have capacity, you should not borrow from somebody. இல்லனா இல்லன்னு சொல்லு. If you don't have, you say no. சரி, அவன் 100,000 கேக்குறான், அவன்ட 100,000 இருக்கு, கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்க முடியுமா? அவன் ஓடி போயிடுவான். அப்படி 100,000 கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. உன்னால உன் மனசுக்கு பிடிச்சதை கொடுத்துட்டு இவ்வளவுதான், இதோட நீ போ, அனுப்பிடு. How much it is possible, you give and send him. எல்லாம் கொடுக்கணும்னு ஒண்ணு பைபிள் சொல்லல. And Bible doesn't say that you have to give everything. அநேகர் அப்படி தான் கொடுத்துறாங்க, அக்காவுக்கு தங்கச்சிக்கு தம்பிக்குன்னு கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஏமாந்துட்டு கடைசியில ஆண்டவர்ட்ட வந்து ஜெபம் பண்ண ஆண்டவர் எப்படி கொடுப்பாரு, உனக்கு ஞானம் இருக்கிறது, அவன் ஏமாத்துறானா இல்லையான்னு உட்கார்ந்து ஜெபிச்சுப்பாரு. And you should treat it wisely. இன்னும் ஒரு சிலர் கடன் கொடுக்கிறது they lend. யாம் பணம் இல்ல, இன்னொரு ஆள் பணம், நானே வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், அதனால நீ எனக்கு வட்டி கொடுத்துருன்னு வாங்கி நான் அவனுக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இவர் வாங்கி பாக்கெட்ல போடுகிறார். And saying that he had borrowed for interest, he will receive. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதான் தெரியல. ஒரு சில விசுவாசிகள் காசை வச்சிருக்கிறாங்க, யாராவது கேட்டா ஏன்ட்ட காசு இல்லைன்னு சொல்லி இன்னொருத்தர் இருந்து நான் வட்டிக்கு வாங்கி கொடுக்கறேன், நீ கரெக்டா வட்டி கொடுத்துருவேன்னா நான் வாங்கி தரேன்னு சொல்றான். And they say that they borrow from somebody and telling the lie, they give it for interest. நம்ம சொன்னது புரிஞ்சுதா?
உடனே அவரு சொல்லுவாரு, எங்கேயாவது வாங்கி கொடுங்க பிரதர் அப்படிம்பாரு. And he will say, borrow somewhere and give. இவர் வீட்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு 3 பைசா 2 பைசா 1 பைசான்னு வட்டி வாங்கிடுவாரு. And from his money he will rent and he will get interest. கேட்டா அவருக்கு கொடுக்கறாராம். Say if he asks, he gives to somebody. இப்படி எல்லாம் நீ ஏமாத்தி வட்டி வாங்க கூடாது. Don't deceive and borrow money. ஒரு காசு வட்டி வாங்கினால் கர்த்தர் அவனை உதறி போடுவார். பைபிள் சொல்லுது. If you even get to 1 paisa 1 mite interest, the Lord will shake him off. அப்படி தான சொல்லுது. The Bible says like that. நெகேமியால சொல்லி இருக்கிறது. எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு. I received a message about a believer that he is giving money for interest. அவங்க பிள்ளைங்க எல்லாம் ஊழியத்துல இருக்காங்க. And his children are in the ministry. இவர் நல்ல மனுஷன், நல்ல ஊழியத்துல முன்னால் நிப்பார். And he will stand first in the ministry, a good person. அப்ப நான் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டேன். I asked him one day, ஐயா நீங்க என்ன வட்டிக்கு பணம் விட்டுருக்கீங்களா? And do you give money for usury? இல்லவே இல்லன்றார். He is refused. இல்லையே நான் நம்பத்தகுந்த செய்தி இருக்குதே. And I have some dependable. அதுவா, அது ஒருத்தனுக்கு பணம் கொடுத்துருக்கிறேன், என் பணம்னு சொன்னா அவன் என்ன செய்ய மாட்டான், தரமாட்டான், என்னை ஏமாத்திடுவான், அதனால இன்னொருத்தர் பணம்னு சொல்லி இருக்கிறேன். I have told a lie that that money is somebody's and I have given. இவர் பணம்னு சொன்னா அவன் என்ன செய்ய மாட்டானா, இவரை ஏமாத்திடுவானா, அதனால யார் பணம்னு சொல்லியிருக்காரு, இன்னொரு ஆள் பணம்னு சொல்லி தான் கொடுத்துருக்காரு. If it is said it is his money, he will cheat, so given as another's money. நான் சொன்னேன், அது சரி, வட்டி வாங்குறீங்களா? I asked him, do you accept usury interest? இன்னொருத்தன் பணம்னு சொல்லி சும்மா கொடுத்தாலும் அவனுக்கு பயம் இல்லாம போயிடும், அதனால நான் வட்டின்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கேன். And he will not have fear, so I am collecting interest. தான் பணம்னா திரும்பி தர மாட்டான், அதனால இவர் யார பழி போட்டிருக்காரு, இன்னொரு ஆளை பழி போட்டிருக்காரு. If it is his money, he won't repay, so he has blamed somebody. இப்ப அடுத்து கை மாத்துன்னு சொன்னா அவன் தரவே வச்சுக்கிட்டே இழுத்துக்கிட்டே இருப்பான், அதனால என்ன அவனுக்கு அந்த கடனை பத்தி பாரா இருக்கணும்னு சொல்லி நினைஞ்சிருக்காரா, பேர் வட்டி வாங்கிட்டு இருக்காரா. If it's a mere borrowal, he won't return, so to have a burden, to give burden, he is in getting interest. நான் சொன்னேன், சுத்தி சுத்தி கரெக்டா வந்துருச்சு, சொன்ன பாயிண்ட் வந்து நின்னுட்டீங்க, அப்ப நீங்க வட்டி வாங்குறீங்க. And that means you are getting usury. டக்குனு அவர் சொன்னாரு. Immediately he said, வட்டி வாங்குற ஒரு காசை நான் செலவழிக்கிறது, நான் யூஸ் பண்றதே இல்லை. I will not use the interest for my purpose. அப்ப என்ன பண்றீங்க? Then what do you do? மாசம் மாசம் உங்ககிட்ட 1500 ரூபாய் கொடுத்தல, அந்த காசு தான். புரிஞ்சுதா? கடைசியில சுத்தி ஏந்தல வச்சுட்டான். அவன் சொல்றான், மாசம் மாசம் 1500 ரூபாய் கொடுத்துட்டே வந்தல, அந்த 1500 ரூபாய் தான் நான் யூஸ் பண்ணல, அது கர்த்தருக்காக செலவழித்து விட்டேன். எவ்ரி மந்த் ஐ கிவ் 1500 டு யூ அண்ட் தட் இஸ் த மணி. இப்படியும் தான் மனசாட்சிய பரிசுத்தமாக்கிட்டு இப்படி ஒரு இது பண்ணி பரலோகத்துக்கு போலான்னு ஒரு குரூப் ஓடிட்டு இருக்கு. A group is running in this way, sanctifying their own conscience in this manner. எவனையாவது ஏமாத்திட்டு அந்த பணத்தை காணிக்க கொடுத்துட்டு நீ வண்டி ஓட்டலான்னு பாக்குறியா? And earning the money in this way, do you want to give it as offering and run your vehicle? So தயவு செய்து தவறான காணிக்கைகளை நீங்க கொண்டு வராதீங்க. Don't bring wrong offerings here. எனக்கு அப்பதான் புரிஞ்சது, இந்த ஆளு வந்து பயங்கரமா மாசம் மாசம் எப்படி பெர்ஃபெக்டா காணிக்க கொடுக்கறானேன்னு பார்த்தா கடைசியில சுத்தி வளைச்சு அது எது, வட்டி பணம். And then only understood that it was the money, usury money. இந்த வேலை எல்லாம் ஆகாது. And these works will not be accepted. இதெல்லாம் நீங்க இன்னைக்கு சரிபடுத்த வேண்டிய டைம் வந்து விட்டது. And the time has come for you to set right yourself. இப்போ அந்த பெண் வந்து தன்னுடைய பெரிய தீர்க்கதரிசியின் இடத்துல தன்னுடைய பிரச்சனையை சொல்லுகிறாள். That woman shared her problem with the elder prophet. புருஷன் செத்தாச்சு, ஹஸ்பண்ட் ஹஸ் பாஸ்ட், ரெண்டு பிள்ளையும் அடிமைத்தனத்துக்குள்ள போக போகுது, டூ சன்ஸ் ஆர் கோயிங், வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாய் நின்று கொண்டிருக்கிறது, லைஃப் இஸ் எ க்வெஸ்சன் மார்க், அவளுக்கு வேற எந்த சொந்தக்காரன்ட்டையும் போக முடியல, ஷீ குட் நாட் கோ டு தி ரிலேட்டிவ்ஸ், இவா சைடுல சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல, நோ ஒன் டு சப்போர்ட் ஆன் ஹர் சைடு, புருஷன் சைடுல சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல, நோ ஒன் டு சப்போர்ட் ஃப்ரம் தி ஹஸ்பண்ட் சைடு. எல்லா தீர்க்கதரிசிகளுக்குமே அனுதினப்படிதான் தேவன் கொடுத்துக்கிட்டு வர்றாரு. And the Lord was giving every day wages to every prophet. இப்ப வேற வழியே கிடையாது. And no other way. இதே போன்ற நிலவரத்தில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் கடன்ல சிக்கி இருக்கிறார்கள். And many children of God are found in the similar state. சரியான வருமானம் இல்ல, no proper income, சரியான சொத்துக்கள் இல்ல, no proper assets, சரியான தேவைகள் சந்திக்கப்படல, the needs are not met, தேவைகளுக்கும் வருமானத்துக்கு அதிகமாக கடன் இருக்கிறது, and they have debts more than their income. அப்ப அதை எப்படி சரிபடுத்துறது? And how they will set right? ஒருவேளை உங்களுக்கு சோர்ஸ் இருந்தா இன்னைக்கு அத
அதை சரிபடுத்திருங்க. If you have a source immediately today itself, set right that. வீட விக்க முடிஞ்சா வித்து கடன் அடைச்சிரு. If you can sell out the house, you sell out. நிலத்த விக்க முடிஞ்சா வித்து கடன் அடைச்சிரு. Sell out the land and repay. அத நீ சரிபடுத்திட்டு நீ நிம்மதியா பரலோகத்துக்கு போறதுக்கு உன்னை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாயாக. You set right in this way, prepare yourself to go to the heaven peacefully. இம்மையிலும் நீ அடிமையாக மறுமையிலும் நீ அடிமையாக போக வேண்டாம். Don't go as a bonded one here and there. இவள் கடைசியாக போன இடம் எலிசாட்ட போய் சேர்ந்தா. The final place she went was to Elisha. எலிசாட்ட போனதுதான் அவளுடைய வாழ்க்கையில ஒரு விமோச்சனமாக இருந்தது. The going to Elisha was a solution in her life. ஒரு சில எல்லாம் ஊழியக்காரங்கிட்ட போய் உண்மையை சொல்றதுக்கு ரொம்ப வெக்கப்படுவாங்க. And some are hesitant to tell the truth to the believer workers. நீங்க பிரேயருக்காக சொல்லலாம், தப்பு கிடையாது. Just for the prayer sake you can share. ஏன் நீங்க சொல்றது இல்ல, ஊழியக்காரங்க வெளியே சொல்லி போடுறாங்கன்னு ஒரு பயம் வந்துருச்சு. Since the workers let it out, you are afraid of sharing with the ஊழியக்காரங்கிட்ட போய் எதையாவது சொன்னா இவன் ரோட்ல பிரசங்கத்துல என்ன மாத்தி கீத்தி சொல்லி போடுறான்னு பயம். And they are afraid the workers will speak about that in the message. இல்லடா பக்கத்து வீட்டுக்காரன கூப்பி சொல்லிரோம், மனைவியை கூப்பிட்டு புருஷனை கூப்பிட்டு சொல்லி விட்டுருவாங்க. And they will inform the neighbor or the husband or wife. அது தப்பு. And that's wrong. அதனால தான் ஊழியக்காரங்களை நம்பி அநேகர் வந்து இன்னைக்கு சொல்றது இல்ல. That's why many do not trust the workers of God. ஆனா இந்த தீர்க்கதரிசியை நம்பி அவள் போனாள். But trusting this prophet, she தன்னுடைய பிரச்சனையை அவள் அழகாக சொன்னாள். And beautifully she presented her problem. அப்ப அவன் கேட்டான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? Then he asked what he could do for her. என்ன இடத்துல வந்திருக்கிற? You have come to me. நான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன். I am a worker of God. உனக்கு கொடுக்கும்படியாக சரீர பிரகாரமாக பணமோ பொருளோ என்கிட்ட கிடையாது. Physically material things I do not have to give unto you. ஆனா நான் என்ன செய்யணும் நீ விரும்புகிற? What shall I do for you? அவன் கேக்குறான், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? And what has thou in the house? அப்ப அவ சொல்றா, ஒரு குடம் எண்ணெய் மட்டும் தான் இருக்கு. She replied, just a pot of oil. பிரியமானவளே, இந்த உன்னுடைய வாழ்க்கையில உள்ள கடன்களை அடைக்க உனக்கு இருக்கிற அபிஷேகம் போதுமானது. And to repay the debts, your anointing is sufficient for you. தேவனுடைய இரக்கம் போதுமானது. The mercy of the Lord is sufficient. தேவனுடைய கிருபை போதுமானது. The grace of the Lord is sufficient. தேவனுடைய ஆசீர்வாதம் போதுமானது. The blessing of the Lord is sufficient. தேவனுடைய கண்களில் இன்னைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள உனக்கு தயவு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா இந்த மாசத்திலேயே உன் கடன் அடைக்கிறதுக்கும் கர்த்தர் ஒரு வழியை திறப்பார். Before the end of this meeting, if you find favor in the eyes of the Lord, this month itself the Lord will give you the ability to repay the debt. கடனை பார்த்துட்டு நீ ஊரை விட்டு ஓட வேண்டாம். And fearing the debts, you need not to flee. கடனை பார்த்துட்டு சபையை விட்டு ஓட வேண்டாம். You need not fear the debts and flee from கடன பார்த்து குடும்பத்தை விட்டு ஓட வேண்டாம். And fearing the debts, you need not flee the family. உன்னை அழைத்த தேவன் வல்லமை உள்ளவர், ஆசீர்வதிக்கிற தேவன். God who called you is powerful, who can bless you. அவரிடத்தில் ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் உண்டு. He has the fountains of blessings in him. ஒண்ணுமில்லாத இடத்துல அவருக்கு உருவாக்க முடியும். He can create from nothing. இல்லாத இடத்துல இருக்கிறதை அழைக்க முடியும். He can call nothing and everything from nothing. நீ ஒரு ஜீரோல இருந்தாலும் கர்த்தர் அதுல நம்பரை போட்டு உன்னை பெரிய ஆளா மாற்ற முடியும். You may be a zero before you, the Lord can place the digits and make you great. தேவனால எல்லாம் கூடும் என்று விசுவாசியுங்க. You believe everything is possible with God. ஒருவேளை அதுக்குரிய வழியே உனக்கு இல்லாம இருக்கலாம். You may not have the chances of our அவாந்தர வழியிலே அவருக்கு வழி உண்டு. He has way in the wilderness. கன்மலையில் அவருக்கு வழி உண்டு. He has the way in the rock. நடுக்கடலில் அவருக்கு வழி உண்டு. He has his way in the sea. ஆகாயத்தில் அவருக்கு வழி உண்டு. He has his way in the heaven. அப்படியானால் உன்னுடைய கடனை அடைக்க அவருக்கு வழி உண்டு. If it is so, certainly he has a way to repay your debt. ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுடைய கடனை அடைக்க சக்தினா உன்னுடைய கடனை அடைக்க தேவனுக்கு சக்தி இல்லையா, வழி இல்லையா? If one man has the ability to repay the debt of another, can't God do that for you? உன்னுடைய அபிஷேகத்தை நீ பயன்படுத்து. Make use of your anointing. அவன் சொன்னான், அந்த ஒரு குடம் எண்ணெயை கொண்டு போய் வீட்ல இருக்கிற எல்லா பாத்திரத்திலயும் ஊற்றுன்னு சொன்னான். He said, bring that pot of oil and pour out the oil in all the vessels at home. கதவை பூட்டிக்கோ. She would lock the door. பக்கத்து வீட்ல இருந்து எல்லா குடத்தையும் வாங்கிட்டு வா. Bring all the vessels from the neighborhood. நீ வாட்டுக்கு வெறும் பாத்திரங்களை கொண்டு வந்து நிரப்பி கொண்டே இரு. Keep all the vessels filling. அது எதை காண்பிக்கிறது? What does it denote? இந்த நிமிஷத்திலிருந்து நீ வீட்டுல போய் உன் அறை வீட்டை பூட்டி கொண்டு அந்தரங்கத்துல உன் பிதாவை நோக்கி நீ ஜெபிக்கும்படியாக தேவ ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். The spirit of the Lord is urging you to keep yourself shut inside your house and call unto the Lord. மத்தேயுவின் சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது? What does gospel according to Matthew say? நீ போய் என்ன செய்ய வேண்டும்? What you have to go and do? உன் வீட்டை பூட்டு. You lock your door. ஆண்டவருடைய சமூகத்துல அந்தரங்கத்துல தேவனை நோக்கி கூப்பிடு. And you call unto the Lord secretly. ரெண்டு ராஜாக்கள் 4:4 வேற என்ன சொல்லுகிறது? In 2 Kings 4 4:4 என்ன சொல்லுகிறது? 4:4 உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்களை நிறைத்து நிறைத்து வை. You go inside, thou shall shut the door upon the sons and you can fill the vessels. இதை குறித்து மத்தேயுவின் சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும் பொழுது about this in the gospel according to Matthew வேற என்ன சொல்லுகிறது? What does the Bible say? 6 அதிகாரம் 6 வசனத்தில் in 6:6 நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்க
சொர்க்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். You go into the house, close yourself and pray unto the Father in secret. The Father in secret shall reward you openly. உனக்கு அபிஷேகம் இருக்கிறது. You have the anointing. உனக்கு தேவனுடைய தயவு இருக்கிறது. And you have the favor of the Lord. உனக்கு விசுவாசம் இருக்கிறது. You have a faith. உனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு குடத்தை வைத்தே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். With that one part in you, the Lord can do great things. விசுவாசத்தை வைத்து நீ செயல்படுத்து. And exercise your faith. உன்னுடைய பிசினஸ் கர்த்தர் இன்றைக்கு தொடுவார். The Lord will touch your business today. உன்னுடைய கம்பெனியை கர்த்தர் தொடுவார். The Lord will touch your company today. உன்னுடைய ஆபீஸை கர்த்தர் தொடுவார். The Lord will touch your office today. உன்னுடைய பிசினஸ் சென்டர்ல தேவனுடைய பாதங்கள் படும். In the business center the feet of the Lord will touch. இதுவரைக்கும் கடன் வாங்கின நீ கடன் கொடுக்க கூடியவனாய் கர்த்தர் உன்னை மாற்ற முடியும். So far you are a borrower, you will become a lender. அப்படி நான் தேவனை விசுவாசிக்கிறேன். நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர் என்று விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உன்னுடைய வழிகளை திறக்க போகிறார். Today the Lord is going to open your ways. அந்த ஒரு குடம் எண்ணெயை வச்சுக்கிட்டு ஒரு குடம் தான் இருக்கு, ஒரு குடம் தான் இருக்கு, ஒரு குடம் தான் இருக்குன்னு நீ துக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். Don't be lamenting with one pot of oil. ஒண்ணுமில்லாத இடத்துல உருவாக்குற தேவன் இந்த ஒரு குடம் எண்ணெய் மூலமா எவ்வளவு காரியம் செய்ய முடியும். The Lord who can create from nothing with this one pot can do many great things. உன்னுடைய ஜெபத்தை கூட்டு. And increase your prayer. உன்னுடைய பிரைசிங்க கூட்டு. Increase your praising. உன்னுடைய விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணு. Increase your faith. ஆண்டவருடைய கிருபையை அவ்வளவு அளவில்லாமல் பெற்றுக்கொள். Receive the grace of God abundantly. வேதத்தை அதிகமாய் வாசி. Read the Bible more. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். Whatever you do shall prosper. நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். Then you will be wise. கர்த்தர் ஆசீர்வதிச்சா எவனுமே தடுக்க முடியாது. If the Lord blesses, no one can stop it. அவருக்கு எந்த ரூட்லயும் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். He can bless you in any route. நீ ஒண்ணுமே இல்லனாலும் அங்கேயே ஒரு ஆசீர்வாதத்தை தேவனால் கொண்டு வர முடியும். Even if there is nothing there, he can bring the blessing. நமக்கு தான் அதை கேட்கற விசுவாசம் இல்லாம போகுது. But only we don't have the faith to ask. நம்ம ஜெபம் எல்லாம் அற்பமான ஜெபங்கள். Our prayers are very mean cheap prayers. நீங்க கொரியால பால் யாங்கிச்சோ கேள்விப்பட்டிருப்பீங்க. You would have heard about Paul Yangicho. இப்பொழுது ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஊழியர். And he is a popular preacher. ஆரம்ப காலங்கள்ல ஒரு ஹவுசிங் போர்டு வீட்ல தான் தங்கி இருந்தார். Initial days he was dwelling in a housing board house. உள்ள வீட்டு சாக்கடை தண்ணி இவர் வீட்டுக்குள்ள வந்துரும். The drainage will come into his house from the upper floor. அப்ப அவர் ஒரு நாள் ஜெபிச்சாராம். And one day he prayed. நான் ஒரு ஊழியக்காரன். I am a worker of God. எனக்கு சிட்டிக்குள்ள ஒரு ரூம் கொடுக்க கூடாதா சுவாமி? Won't you give a room in the city? ஒரு பழைய ரூம் ஆது கிடைக்க கூடாது. ஒரு சின்ன ரூம் கொடுத்தா நான் ஜனங்களை அங்க சந்திப்பல்ல. Just if you give me an old small room I will meet the people there. திருப்பி ஜெபம் பண்ணாராம். And again he prayed. அப்படி ஒரு ரூம் கொடுத்து ஒரு பழைய டேபிள் ஒரு ரெண்டு பழைய சேர் கொடுத்தா கூட எவ்வளவு நல்லா இருக்கும். Just an old table and two old chairs are given in the old room. How good it would be. நான் நடந்து நடந்து வேலை செய்றேன். ஒரு பழைய சைக்கிள் கொடுக்க கூடாது ஒரு ஊழியக்காரனுக்கு நீங்க அப்படின்னு ஆண்டவர்ட்ட கேட்டார். And he asked for even an old bicycle. ஜெபிச்சு முடிச்சு கொஞ்ச நாள்ல கழிச்சு. And after the prayer ஒரு ஆள் சொன்னாரா, எனக்கு சிட்டிக்குள்ள ஒரு பழைய ரூம் இருக்கு, நீங்க எடுத்துக்கிறீங்களான்னு. And I have an old room in the city, will you accept? இவருக்கு பயங்கர சந்தோஷம், ஜெபம் கேட்கப்பட்டு விட்டார். He was very happy that his prayer. ஒரு ஆள் சொன்னார், என்ட பழைய சைக்கிள் இருக்கு வச்சுக்கிறீங்களான்னு. One said I have an old bicycle, would you like? ஒரு ஆள் சொன்னாரா, என்ட பழைய chair ரெண்டு இருக்கு, ஒரு பழைய table இருக்கு வச்சுக்கிறீங்களான்னு. I have old chairs and table, would you like? எல்லாம் கிடைச்ச உடனே பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. When he received, he was very happy. கொஞ்ச நாள் போச்சு. After some time அப்ப அவரு இப்படி யோசிச்சுட்டே இருந்தாரா. He was thinking, ஆண்டவரே எனக்கு இன்னும் நீங்க அதை செஞ்சிருக்கலாமே, இதை செஞ்சிருக்கலாமே, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா. மனுஷனுக்கு வந்து திருப்தி எப்பவுமே இருக்காது இல்லையா? Man will not be satisfied. நம்மளுங்க சைக்கிள் கிடைச்ச உடனே டூ வீலர் வேணுமா, டூ வீலர் கிடைச்ச உடனே ஃபோர் வீலர் வேணுமா, ஃபோர் வீலர் கிடைச்ச உடனே சிக்ஸ் வீலர் வேணுமா, அது பிறகு நான் வந்து நடந்தே போக முடியாது, கார்லயே போக முடியாது, ஃபிளைட்ல தான் போகணும்னு ஜோம் வரும். Gradually our desires increase from bicycle to flight. அப்படிதானே? அதே மாதிரி இவர் ஒரு நாள் உட்கார்ந்து யோசிச்சாராம். அப்ப ஆண்டவர் சொன்னாராம், நீ என்ட பழைய ரூம் கேட்ட கொடுத்துட்ட, பழைய சைக்கிள் கேட்ட கொடுத்துட்டேன், பழைய சேர் கேட்ட கொடுத்துட்டேன், நீ கேட்டதெல்லாம் பழசு, நான் உனக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னார். You ask for only old things, I have given all the old things to you. அப்ப பெரிய தெய்வத்தை நம்ம வச்சுக்கிட்டு பெரிய காரியங்களை எதிர்பார்க்காம ஆண்டவரே ஒரு சைக்கிள் தாங்க சுவாமி, டெய்லி காத்து பஞ்சர் போனா கூட நம்ம காத்து அடிச்சு அடிச்சு ஓட்டிக்கிறேன்னு தான் நம்ம ஜெபம் பண்றோம். And we are asking for old cycle from our great God. அப்பனா அவர் சொன்னாரா, ஆண்டவரே இந்த கொரியாவையே எனக்கு தாங்க. Then he asked, Lord, give me the whole land. Give me the whole land, he asked. இப்ப பாருங்க, லட்சக்கணக்கான விசுவாசிகளை தந்து அந்த தேசமே அவர் கையில வந்துருச்சு. And now he has lakhs of believers there. நீங்கள் தேவனை விசுவாசியுங்கள். Believe the Lord. பாசிட்டிவாவே விசுவாசியுங்கள். You positively believe the Lord. நீங்க வீட்டுக்கு போயிட்டு இவ்வளவும் பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டு சண்டை போடக்கூடாது, கடன் பிரச்சனையில சண்டை போடக்கூடாது. Listening to this, going home, you should not quarrel over debts. பாஸ்டர் சொல்றாரு பாத்தீங்களா, எல்லாத்தையும் வித்துரு அப்படின்னு வீட்டுல போய் ஸ்டார்ட் பண்ண கூடாது. Immediately you should not saying start, you have to sell out everything. இனிமே எங்க வீட்டுல போய் காசு வாங்கிட்டு வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. Should not ask me to go to my house and get money. நம்ம ஆளுங்க வந்து அப்படியே வித்தியாச வித்தியாசமா தான், அவங்களுடைய வியூ எப்படி உட்கார்ந்து இருக்காங்களோ தெரியாது, கண்ணாடி என்ன போட்டிருக்கான்னு தெரியாது.
And they will be having diverse views. சத்தியத்தை சரியா விளங்கிக்கொள்ளுங்கள். Understand the truth properly. ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டை பூட்டி உட்கார்ந்து ஜெபிக்கணும்னு பைபிள் சொல்லுது. Bible says both together. நீயும் உன் பிள்ளைகளும் அறை வீட்டை பூட்டி கொண்டு என்ன செய்ய, அந்த எண்ணெயை ஒவ்வொரு குடமா ஊத்து. You and your children close the door and உட்காருங்க. புருஷனும் மனைவியும் பிள்ளைகளும் தேவ சமூகத்துல உட்காருங்க. All husband, wife and children sit in the presence of the Lord. ஒரு சிலர் எல்லாம் பிள்ளைகளுக்காக கடனை கணக்கு வழக்கெல்லாம் வாங்கி கொடுக்கறாங்க. And for the sake of the children they borrow a lot. அந்த பிள்ளை வந்து பெரிய ஜமீன்தார் வீட்டு பிள்ளை மாதிரி வளக்குறது. And the child is brought up as a zamindar's child. இந்த பணம் வந்தது எப்படின்னு அந்த பிள்ளைக்கு தெரியாது. And the child doesn't know how the money comes. கடன் வாங்கி ஃபீஸ் கட்டறோம்னு அந்த பிள்ளைக்கு தெரியாது. And doesn't know how to repay the debt. அந்த பிள்ளை ராயலா வளக்குறது. And in a royal manner the child is. அதுக்கு பிறகு ராயலா விரும்பும் பொழுது வாங்கி கொடுக்க முடியலன்னு சொன்னா வீட்ல பிரச்சனைகள் வருகிறது. And later if she demands something they are not able to give that. நல்லா புரிஞ்சு சத்தியத்தை நீங்க புரிஞ்சு கொண்டு பிள்ளைகளை அந்த பிள்ளைகளுக்கு உங்களுடைய கஷ்டம் தெரியணும். Understand the truth and teach the truth. இல்லனா அந்த பிள்ளைகளும் சேர்ந்து அடிமைத்தனத்துக்குள்ள போய்விடும். If they don't understand they will go into the bondage. கர்த்தர் என்ன சொன்னாரு? What did the Lord say? தீர்க்கதரிசி மூலமா என்ன சொன்னாரு? Through the prophet எல்லாத்தையும் நிரப்பு. You fill everything. எல்லாத்தையும் நிரப்பிக்கிட்டே இருந்தாங்க. And they, she was going to எல்லா பாத்திரமும் நிரம்பின பொழுது எண்ணெய் நின்று போயிடுச்சு. When all the vessels are full the oil stopped. நல்ல கடன் வாங்குனவங்க இப்பதான் நீங்க சப்ஜெக்ட்க்கு வர போறீங்க, கிளைமாக்ஸ்க்கு வர போறீங்க. The borrowers are going to come to the climax now. பிரசங்கத்தினுடைய மெசேஜினுடைய கிளைமாக்ஸ் இப்பதான் இருக்கு. The climax of the message is now coming. என்ன நடக்கும் தெரியுமா? You know what would happen? நம்ம ஆளுங்களுக்கு இந்த கடன் இந்த ஆசீர்வாதம் வந்துட்டா அதுக்கு பிறகு ஊழியக்காரன் வர மாட்டான். When the blessings come, our people will not come to the servants of God. அதான் அந்த பெண் அப்படிப்பட்ட பெண் அல்ல. That woman is not like that. ஒரு சிலருக்கு காரிய ஆகற வரைக்கும் அப்படியே ஃபெய்தோம்லயே உட்கார்ந்திருப்பாங்க. As long as the matter is done, they will be in the ஃபெய்தோம். ஒரு விசுவாசி வந்து என்ன சொன்னாரு? A believer told me, இந்த 10:30 கார்ல ஒருத்தர் வர்றான் பாத்தீங்களான்னு கேட்டாரு. At 10:30 a person comes into the car. ஆமா. Yes. ஒரு காலத்துல இவன் சைக்கிள்ல தான் வந்துட்டு இருந்தான். Once he was coming in a cycle. 8:30 இங்க முழங்கால நிப்பான். At 8:45 he will stand on the knees. எல்லா பிரதர்ஸ் பிரேயர்லயும் இவன் தான் முதல் ஆளா உட்கார்ந்திருப்பான். He will be the first one in all the brothers. இவன் தான் பை போட்டுக்கிட்டு இருப்பான். He will be spreading the mat. கர்த்தர் அதை அவனுடைய சிறுமையை பார்த்து ஆசீர்வதிச்சிட்டாரு. Seeing his simplicity the Lord blessed him. இப்போ சண்டே சர்வீஸ்க்கு எத்தனை மணிக்கு தான் வராரு? For Sunday service. எத்தனை மணிக்கு தான் வராரு? At what time he comes? 10:30 தான் வர்றாரு. Only at 10:30. ஆசீர்வாதம் கூடி போச்சு. இப்போ தேவ சமூகம் விலகி போயிருச்சு. Blessings has increased and the presence of God is lost. அது போல ஒரு சில விசுவாசிகள் பிரச்சனையான நேரத்தில் தேவ சமூகத்துக்கு வருவாங்க. ஆசீர்வாதம் வந்த உடனே வேற ரூட்ல போய்டுவாங்க. Believers at the time of problem they will come to the presence of God. When they receive the blessing they will go in a different route. இங்க என்ன நடந்தது? What happened here? அந்த பெண் மறுபடியும் தேவனுடைய ஊழியக்காரன்ட்ட வந்தா. That woman again came to the worker of God. வந்து தன்னுடைய பிரச்சனைகளை மறுபடியும் சொல்றா. And she said about the solution for the problem. அவள் தன்னுடைய ஊழியக்காரரிடத்துல வந்து came to the worker of God. 7 வசனம் சொல்லுகிறது. The 7th verse says இப்பொழுது நான் எல்லாத்தையும் நிறைச்சிட்டேன்னு சொன்னா. She said I have now filled all the vessels. வாசிங்க அந்த வசனம். 7th verse அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்காக இறைவித்தாள். அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். இதுதான் பைபிள், இதுதான் சத்தியம். This is the truth. இதுதான் உபதேசம். This is the doctrine. இதுதான் தேவனுடைய ஆலோசனை. This is the counsel of God. ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே நீ ரொட்டேஷன்ல போக கூடாது. When you receive the blessing you should not go on rotation. பணம் கிடைக்கும். You will receive money. இன்னைக்கு சபையே ஜெபிக்க போது உன் சாபம் தீர போது. Today the whole church is going to pray and the curse is going away. இன்னைக்கு யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ அவங்க எல்லாம் இன்னைக்கு முழங்கால போட்டு தேவசமுத்துல போராட போறீங்க. கர்த்தர் உன் கடனை தீர்க்க ஒரு வழி சொல்ல போகிறார். All the debtors borrowers are going to pray on the knees. The Lord is going to give a solution for that. அப்படி வழி திறந்த உடனே ஓடி போற கூடாது. When the way is opened you should not run away. அப்படி உனக்கு பணம் கிடைச்ச பிறகு when you receive the money நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு மிச்சத்தை வச்சு ரொட்டேஷன் பண்ண கூடாது. And you after repaying you should not rotate that money. நீ போய் அந்த எண்ணெயை விற்று you go and sell the oil. முதலாவது உன் கடனை தீர்த்து and first pay the debt. மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணு. Leave thou and the children of the rest. கர்த்தர் பணத்தையும் பொருளையும் கொடுத்த உடனே நீ ரொட்டேஷன்ல போக கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேன், கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிடறேன், இன்னும் ஒரு 7 வருஷம் அடைக்கிறேன் இப்படி சொல்லி நீ செய்ய கூடாது. கர்த்தர் உன்னை நம்பி உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. உனக்கு கிடைத்த உடனே உன் கடனை ஃபர்ஸ்ட் தீர்த்துட்டு மீதியை வைத்து நீ பிசினஸையோ குடும்பத்தையோ வாழ்க்கையோ டெவலப் பண்ணிக்கொள். Trusting the Lord when you pray the Lord is going to help you and you are going to repay the debt and immediately with that you should lead your life. இந்த கான்செப்ட்க்கு நீங்க ஒத்து வந்தீங்கனா நான் உங்களுக்கு ஜெபிப்பேன். If you come understand this concept and cooperate we will pray for you. ஆசீர்வாதம் வந்த உடனே ஓடிட்டோ விலகிட்டோ ரொட்டேஷன்லயே நீ போக கூடாது. After receiving the blessing you should not go for rotating the money. நீ உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீ ஜீவனம் பண்ணு. Pay the debt and leave thou thy children of the rest. கர்த்தர் அந்த வேலையை உனக்கு இன்னைக்கு செய்வார். And the Lord will do that work. இந்த வசனம் அந்த பெண் பாருங்க பிரச்சனையிலையும் வந்தா
ஆசீர்வாதத்திலே ஆண்டவர்ட்ட வந்தா. That woman came with a problem and God gave her a blessing. அந்த அடிமைத்தனத்தின் போராட்டத்திலே வந்தா, பாத்திரமங்கள்லாம் நிரம்பின பொழுதும் வந்தாள். And when she had the bondage she came, and also when the vessels are filled she came. அன்னைக்கு அவளுடைய பிரச்சனை தீர்ந்துருச்சு. And then itself her problem was solved. அவள் போய் அதை விற்று விட்டாள். And she sold out. அந்த கடன்கார அடிமைப்படுத்த முடியாக வந்தவன் கையில எல்லா கடனையும் கொடுத்து தீர்த்து விட்டாள். And to the creditor she repaid all the debts. எல்லாம் கொடுத்து முடிஞ்சது. And everything was settled. இப்ப மீதி இருக்கு. Now she has the rest. அந்த தீர்க்கதரிசி சொன்னா, இத வச்சு உன் பிள்ளைகளை வளர்த்து படிக்க வச்சு வாழ்க்கையில முன்னேறிக்கொள். And with this you bring up your children and go forward in your life. எவ்வளவு அருமையான ஆலோசனை. What a good counsel. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களுடைய ஜீவியத்தில் இருக்கிற கடன்களை நீங்கள் கண்டு துவண்டு கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கும்படியாக தேவன் ஆசீர்வதிப்பாராக. Seeing your debts you are fainting, may the Lord deliver you from that and bless you. இன்னைக்கு நமக்கு எத்தனை பேருக்கு அப்படி செய்ய முடியும்? How many of us can do? அப்படி நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வழியை, அவருக்கு எவ்வளவு வழிகள் இருக்கிறது. And if you submit so, the Lord has a lot of ways and he will certainly bless you. செங்கடல்ல அவருக்கு ஒரு வழி இருந்துச்சே. And even in the Red Sea he had a way. உடனே செங்கடல் பிளக்குது. Immediately Red Sea was divided. அந்த உளையான சேறு ஒரு செகண்ட்ல அப்படி காஞ்சி தர மாதிரி மாறுது. The miry clay became a dried land. அந்த தண்ணீர் அப்படி மதில் போல நிக்குது. And the water stood as walls. ஜனங்களை அழகா நடத்தி வெளியே கொண்டு போயிட்டார். Beautifully he led the people through that. உன்னுடைய வாழ்க்கையிலும் செங்கடலை பிளக்க தேவனுக்கு முடியும். In your life also Lord can divide the Red Sea. நீங்கள் அப்படி செய்ய உங்களை ஒப்பு கொடுக்க முடியுமா? And can you submit for that? சரியா நீங்க தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கறேன்னு சொன்னீங்கன்னா, எவ்வளவு கோடிக்கணக்கான கடன் இருந்தாலும் கர்த்தர் இன்னையில இருந்து ஒரு வழியை திறக்க ஆரம்பிப்பார். If you are ready to submit to the word of God in the right manner, though you have crores of debts, உங்களுடைய கண்களுக்கு அந்த வழி தெரியாது. For your eyes you will not see the way. பின்னால வர பார்வோன் தான் உனக்கு தெரிவான். And you will see only the Pharaoh behind. முன்னால நிக்கிற செங்கடல் தான் உங்க கண்ணுக்கு தெரியும். You will see only the Red Sea before. ஏனென்றால் உனக்கு இருக்கிறது மனித கண்கள். Because you have the eyes of human beings. ஆண்டவருக்கு மாம்ச கண்கள் கிடையாது. The Lord doesn't have the eyes of flesh. அவர் பார்வோனையும் பார்க்கறதல்ல பெரிய செங்கடலையும் போகிறீர்கள்.